இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 4 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 4.2 இருக்க 14 சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 14th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டேன் பை பை 8. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பை பை 8 வந்து நம்ம எப்படி எழுதுறோன்னா, பை ஆக்சுவலாக நம்ம 180 அப்படின்னு சொல்லுவோம், டிவைடட் பை 8 ஈக்குவல் டு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 90, இங்கே 4. ஸோ இது இது கேன்சல் பண்ணுங்கள், 45 இங்கே 2. ஸோ 45 டிவைடட் பை 2. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 22 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா, இது புரிஞ்சிச்சா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டேனன் வந்தனால, ஓகே டேனன் வந்தனால நம்ம டேனோட ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ டேனோட ஃபார்முலா என்ன, டேன் 2a ஈக்குவல் டு 2 tan A divided by 1 minus tan square A. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து A வந்து பை பை 8 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலா எழுதிடலாமா? அப்போது tan 2. ஸோ ஏக்கு பதிலாக, ஓகே ஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுத போகிறோம், பை பை 8 அப்படின்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 டேன் ஏக்கு பதிலாக பை பை 8 டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக பை பை 8னு எழுதுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏக்கு பதிலாக பை பை 8 அப்படின்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து 4 மாறிடும். அப்போ ஆக்சுவலாக பை பை 4 அப்படின்றது என்ன, நமக்கு பை அப்படின்றது 80 பை 4. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 90, இங்கே 2 90 கேன்சல் பண்ணிங்கன்னா 45. அப்போது டேன் பை பை 4 வந்து மீதி அப்படியே தான் எழுதணும், மைனஸ் 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இது கேன்சல் பண்ண நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 45. அப்போ டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு 2 into 2 டேன் பை பை 8 டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இந்த இடம் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ டேன் 45 வேல்யூனா 1 ஈக்குவல் டு, திருப்பி இதே டேர்ம் நம்ம எழுதுறோங்க, 2 டேன் பை பை 8 டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம இந்த பக்கம் எடுக்க போகிறோம். இப்போ இந்த டேர்மை நம்ம இந்த சைடு எடுத்துக்க போகிறோம். அப்போது 1 into 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8 ஈக்குவல் டு 2 டேன் பை பை 8. ஸோ இந்த ஒன்னோட இந்த டேர்மை ஃபுல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 into 1 1 மைனஸ் இந்த 1 into இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணாலும் டேன் ஸ்கொயர் பை பை 8 அப்படின்னு தான் கிடைக்கும், ஈக்குவல் டு 2 டேன் பை பை 8. ஓகே, புரிஞ்சிச்சா இது உங்களுக்கு? இப்போ இந்த ஃபுல் டேர்மும் நம்ம ஒரே சைடை கொண்டு வந்துட்டு போகிறோம். அப்போது 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2 டேன் பை பை 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா, மைனஸ் 2 டேன் பை பை 8 மைனஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்துடும், ப்ளஸ் வந்து கடைசியாக வந்துடும், அதனால் 0. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளைங் பை மைனஸ். ஸோ மைனஸ் வச்சு ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகுமா? அப்போ 2 டேன் பை பை 8. ஸோ திருப்பியும் மைனஸ் மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் பை பை 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. திருப்பி நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது டேன் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டாக வரணும். ஸோ டேன் ஸ்கொயர் பை பை 8 ப்ளஸ் 2 டேன் பை பை 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஏ ஸ்கொயர்
பிளஸ் டூ, இது மொத்த ஸ்டேட்டுமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது எது இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, ஸோ லெட் டேன் பை பை எயிட்டை ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றிக்க போகிறோம். இந்த டேன் இருக்குல்ல, ஸோ இந்த டேனை பை பை எயிட் அப்படின்னு நம்ம மாற்றிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாக மாறிடும் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து நமக்கு டூ, இது ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ் ஆயிரும், எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. புரிஞ்சிச்சா? இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம இந்த மெத்தடில் சேஞ்ச் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏ வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன, டூ பிளஸ் டூ. அதே மாதிரி சியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ, ஓகே? ஸோ இப்போ இந்த பி இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ என்ன, டூ, பிளஸ் டூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னாகும், மைனஸ் தான் நமக்கு வரும். அப்போ மைனஸ் டூ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் பியோட வேல்யூ என்ன, டூ, டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர், ஏயோட வேல்யூ என்ன ஒன், சியோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன், ஓகே? டிவைடட் பை டூ இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன ஒன். ஸோ இது புரிஞ்சிச்சா எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது? நமக்கு கிடைச்சதை இந்த ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூஸை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் மைனஸ், ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோரு, நீங்கள் திருப்பி இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் மைனஸ் வரும். அப்போ ஃபோர் மைனஸ் டிவைடட் பை டூ, அப்போது மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் ஃபோர், ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட் டிவைடட் பை டூ. ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் நம்ம இதை எப்படி எழுத போகிறோன்னா, ஃபோர் இன்ட்டு டூ அப்படின்னு நம்ம எழுத போகிறோம், டிவைடட் பை டூ. ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுத போகிறோம், மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஸ்கொயர் ரூட் டூ டிவைடட் பை டூ. அப்போ இதில் நமக்கு எது காமனாக இருக்குது, டூவோட வேல்யூ காமனாக இருக்கிறதுனால டூவை வெளியில் எடுத்துக்கிறோம், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை டூ. அப்போ இந்த டூ கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ கீழே நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம், சென்ஸ் டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ இஸ் அ அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு எழுதிட்டு அடுத்தது டேன் டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்னென்ன எழுதணும்னா, டேன் டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ ஈக்குவல் டு டேன் பை பை எயிட் அப்படின்னு எழுதணும். நம்மளோட குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஜீரோ, இது வந்து நைன்டி. டுவெண்ட்டி டூ அப்படின்றது எது, நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ நமக்கு எங்கே வரும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு ஆல், ஸோ அதனால் இது பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து அக்யூட் ஆங்கிள், ஸோ இதனால் பாசிட்டிவ், ஏன்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இட் பிலாங்ஸ் டு ஆல், அதனால் இது பாசிட்டிவ். எது டேன் டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ இது நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்றாங்க. ஸோ தேர்ஃபோர் கீழே என்னென்னு கன்க்ளூட் பண்ணோம், டேன் டுவெண்ட்டி டூ ஒன் பை டூ ஈக்குவல் டு டேன் பை பை எயிட் அப்படின்னு போட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா?